இந்திய குடியுரிமை திருத்த சட்டம். இந்த சட்டம் வந்து 2019 நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஆனால் இப்போது 4 வருஷம் கழித்து முந்தானத்து நைட்டு வந்து அமல்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு. இது உங்களோட கருத்து? இது வந்து ஆக்சுவலாக சிஏஏன்றது முதல்லையே இல்லை, சிட்டிசன்ஷிப் ஆக்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சவன் 1955 ஒன்று வந்தது, போட்டாங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்காக பிரிவினை வந்தது. அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் எல்லா நாடுகளும் பிரிஞ்சு சுதந்திரம் கிடச்ச உடனே கொடுத்தாங்க. அப்புறம் 74 ஒரு அமெண்ட் பண்ணாங்க. இப்போ அமெண்ட் பண்ணுறதுல என்னென்னா எல்லாருக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணுன்றது முக்கியம்தான், ஆனால் அதில் ஒரு பிரிவினரை மட்டும் விட்டாங்க, முஸ்லீம்ஸ் அதை சேர்க்கலை, அது இந்து கிறிஸ்டியன் பார்சி மற்ற எல்லா இதுவும் சேர்த்துருக்குறாங்க, இதை மட்டும் ஏன் சேர்க்கலை? அது அவங்களும் யாரோ ஒருத்தர் இங்கே குடியிருந்தான், இத்தனை வருஷத்துக்கு குடியிருந்தான்னா அவன் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணுன்ற ஒரு இது இருந்தது. ஏன் இதை மட்டும் இப்போ ஒதுக்கிட்டு இப்போ இது கொடுக்குறதுன்னும் போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் இருக்கிறவன இங்கேயே இருக்கிறவன அவனை தோண்டி தொடங்கி பார்த்துட்டு நீ எத்தனை வருஷம் இருக்கிற, நீ இது பண்ணுற, அது நம்ம ஊரில் இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் அங்கெல்லாம் வந்து பக்கத்தில் பங்களாதேஷு, இங்கேயே நிறைய பேர் பங்களாதேஷ் பசங்களாம் வேலை செய்கிறாங்க, அவங்களே ஸ்கூலில் சேர்த்துட்டு குழந்தை குட்டியோட இங்கே மெட்ரோவில் அங்கே இங்கே வேலை செய்துட்டு செட்டில் ஆகிட்டான். இப்போ அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தனா பார்த்து பார்த்து கேட்கும்போது இது ஒரு வந்து ஹராஸ்மெண்ட் மாதிரி ஆகிடும். உண்மையான இருக்கிற ஒரு அந்த பிரிவினர் முஸ்லீம்ஸ் பிரிவினர்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். அது இல்லாத அங்கே வந்து நிறைய பேர் இல்லை, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நிறைய இந்துஸுக்கெல்லாம் நாங்கள் அவங்க கொடுக்குறதால இவங்களுக்கு வந்து ஓட்டில் வந்து அவங்களுக்கு கல்கட்டாவில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் ஓட்டில் இவங்களுக்கு இந்து ஓட்டுக்கெல்லாம் நிறைய கன்சிடரேட் பண்ணிவிட்டு வரணும் ஒரு பிளான். அதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வேறு எதுவும் கிடையாது இது விஷயமே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. என் பேர் விஜய். என் பேர் குடியுரிமை சட்டம் வந்து கொண்டு வர்றது ஒரு பக்கம் வந்து ஆளுங்கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், எதிர்கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதகமாக இருக்கும். ஆனால் குடியுரிமை சட்டம்னா சொல்லுதுன்னா அதாவது இலங்கை மற்ற வங்காளதேசம் பாகிஸ்தான் வந்து வரவங்களுக்கு புதுசாக வந்து 2016 வரவங்களுக்கு அது வந்து குடியுரிமை சட்டம் பதிவு பண்ணணும், இப்போ பரம்பரைகளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாருக்கும் முஸ்லீம் பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இது போகும்போது தெரியும் என்ன விஷயம்ட்டு, ஏன்னா இது போய் யாரும் தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் ஒரு பக்கம் எழுதுறாங்க, சட்டப்பிறகு யாரும் இப்போ நடத்தலை, இன்னும் மாறி மாறி வருது. ஒரு நாள் பொறுத்து பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். வணக்கம், என் பேர் ரஃபீக்குதீன், நான் எங்கள் ராயப்பாட்டில் இருக்கேன். சிஏஏன்றது என்னென்ன புரிய மாட்டேங்குது. அவங்க திடீர்னு ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு ஆரம்பிக்கல இல்லைன்றாங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயா வந்து இங்கே சென்னைக்கு தமிழ்நாடுக்கு வராத மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அது எப்படி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் முஸ்லீம்களுக்கு மொத்தம் சிறுபான்மைகளுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குதுன்னு தெரியும், எல்லாருமே பாதிப்பு இருக்குது அதுக்கு. அது வந்த பிறகு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். அதனால் இப்போதைக்கு என்னன்றது சொல்ல முடியாது. அது சிஏஏன்றது ரொம்ப எல்லாருக்கும் பாதிப்பு தான் உண்டாகும். அது கண்டிப்பாக அது வந்த பிறகு தான் அதனுடைய பிரச்சனைகள் என்னன்றது எல்லாருக்கும் புரியும். வேறு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் இங்கே எல்லாருக்குமே இங்கே குடியுரிமை உண்டு, ஆனால் இவங்க பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு புரியல. அவங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பண்ணட்டும், ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வர்றது கஷ்டம் தான். அமல் பண்ணியிருக்காங்க, அதை வரவேற்கிறேங்க. என்ன காரணம்? காரணம் என்னன்னா பார்டரில் வந்து நிறைய ஸ்டேட்லேருந்து நிறைய மாநில இது நாட்டிலேருந்து உள்ளே வராங்க. ஸோ அது வந்து கணக்கு வழக்கு சரியில்லைன்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ இது வந்து இதில் ஒரு ஒழுக்கம் வருன்றது, ஒழுக்கம் மீன்ஸ் குடியுரிமை வந்து ஒரு கரெக்டாக இருக்குன்றது. இப்போ நம்ம வந்து 140 கோடி பேர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த கவுண்டிங் வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 ஸ்டேட்டில் அஸ்ஸாம் மாதிரி இடத்துலலாம் அப்போ வெளியிருந்து அது வந்து அது சரி பண்ணுறதுக்கு தேவையே தானே நாட்டுக்கு. ஆனால் வெளியிருந்து வரவங்க கிறிஸ்டியன் இந்துஸ் சீக்கிசம் மித்த மதத்துக்காரங்கெல்லாம் உள்ளே வரலாம், சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்றாங்க. ஆனால் முஸ்லீம்ஸ் உள்ளே வந்தால் மட்டும் நாங்கள் கொடுக்க இல்லை. கிறிஸ்டியன்ஸ் புத்திஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் இருக்காங்க, சில தாக்குதலுக்கு உள்ளாரன்ற ஒரு ரூமர் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க விருப்பப்பட்டு எங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வரோம்னு சொன்னால் அது ஏற்றுக்கல. ஆனால் முஸ்லீம் கண்ட்ரியில் முஸ்லீமுக்கு எதுவும் பெருசாக வரப்போகிறதில்லை, அந்த அடிப்படையில் தான் அந்த முஸ்லீம் தேவையில்லாத தானே. சில பேர் விருப்பப்படுறாங்களே நாங்கள் இந்தியாவில் வந்து வாழணும், அது நார்மல் இதில் வராங்களே, லாஸ்ட் இயர் கூட வந்திருக்காங்களே இந்த மாதிரி. அவங்க வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு 10 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு 10 வருஷம் 11 வருஷம் இருக்கணும். இல்லைங்க, எந்த கண்ட்ரிலே இருந்து இந்திய குடியுரிமை வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோன்னா அதுக்குரிய காரண காரியத்தெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்ததுன்னா இந்திய குடியுரிமை தராங்களே.
ஒரு அந்த ஊரில் ஆணை இந்த ஊரில் பெண்ணை கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் சரி என்ன தேவையின் அடிப்படையில் அவங்க கேட்டாங்கன்னா அது அரசு பரிசீலனை பண்ணி தராங்களே அது சாதாரணமாகவே இருக்காது சிஏயில் அது உள்ளே வரலையே அப்படி பார்த்தோன்னா சிஏ நேற்று தான் இது பண்ணியிருக்காங்க அமல்படுத்திருக்காங்க ஆனால் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் நிறைய பேர் அது மாதிரி இந்திய குடியுரிமை வாங்கியிருக்காங்களே நான் பேப்பரில் படித்தது வரவேற்கு கண்டிப்பாக இந்த சட்டம் வந்து பிரிவினை உண்டாக்குது தான் பிரிவினை தோன்ற மாதிரி சட்டத்தை அவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது கண்டிப்பாக பிரிக்கிறது தான் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்துவராக இருக்கட்டும் இன்னும் இந்தியராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு சமமாக தான் இருக்கும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம் அது இப்போ அந்த 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 மாதிரி சட்டத்தை கொண்டு வரும்போது கண்டிப்பாக பிரிவினை வேறுபட்டு கொடுக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படு பிரிவினை உண்டு பண்ணுன்றாலே அதனால தானே பிரச்சனையே வர்றது இங்கே நம்ம பங்காளிகள்லாம் இருந்துக்கிட்டே நம்ம அங்கே அவங்க அது மாதிரி கொண்டு வர்றது நியாயம் இல்லை இந்திய குடியுரிமை சட்டம் வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏன்னா அதில் பாதிக்கப்படுறது மற்ற நாட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் குடியுரிமை கொடுக்குறோம் யாருக்கும் குடியுரிமை நிராகரிக்கிற சட்டமே இல்லை அதில் அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து ஒன்றும் பரம்ப போகிறதில்ல ஏன்னா பங்களாதேஷு பாகிஸ்தான் அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் அந்த ஏரியா நியரஸ்ட் ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் பாதிக்கும் தவிர இந்த ஏரியாவில் வர்றது ரொம்ப கம்மி தான் ஆனால் இதில் என்ன அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு தெரியல முஸ்லீம்களுக்கு பாதிப்பு வர போகிறோன்றாங்க அவங்களுக்கு குடிய உரிமை கொடுக்கறதா இல்லை எடுக்கிறது யாரையும் எடுக்க போகிறதில்ல கொடுக்க தான் போகிறாங்க இதில் என்ன பாதிப்புன்னு எனக்கு தெரியல ஆனால் இது ஓகே தான் குடியுரிமை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்றாங்க ஓகே ஆனால் வந்து சொல்லுங்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாடுகள்லேருந்து வர முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஏன் அதாவது ஒன்று தெரியுங்க இப்போ இங்கே பிரிஞ்சு போகும்போது அதை பிரிஞ்சு போகும்போது அவங்களுடைய நாட்டில் எல்லா சலுகையும் அந்த நாட்டில் இப்போ இப்போ நம்ம சில கண்ட்ரிலாம் சொல்கிறாங்கல்ல இங்கே இந்தியாவில் வந்து முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துகிறாங்கன்ட்டு அந்த மாதிரி அந்த நாட்டில் கொடுமைப்படுத்தி வெளியில் வந்தவங்க நிறைய பேப்பரில் வர நியூஸை வச்சு சரி அந்த மாதிரி உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அனுப்பணுன்ட்டு அனுப்பான் இப்போ அந்த நாட்டில் அப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்க ஒரு முஸ்லீம்க்கு ஏன் வரணும் அங்கே எல்லாமே அந்த நாட்டு இப்போ நான் இந்த நாட்டில் இருக்கேன் இந்த நாட்டில் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா ஓடி போகிறது எதனாலன்னு சொல்லணும் இல்லை ஏதோ ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா ஓகே இலங்கை தமிழர்களுக்கு வந்து கொடுத்தா பாஸ்போர்ட்டு கொடு ஏன்னா அங்கே இருந்தாங்க முதல்லையே காமராஜ் பீரியட்லேயே அவங்களுக்கு வந்து காமராஜ் பீரியட்லேயே அவங்களுக்கு வந்து இலங்கை தமிழர்களுக்கு இங்கே கூப்பிடணும்னு சொல்லும்போது காமராஜர் அப்போ ஒத்துக்கல அந்த பீரியட்லலாம் திரும்பியும் இந்த அது மாதிரி அதனால் இப்போ இலங்கை தமிழர்கள் வந்து இங்கே வரணுன்ட்டு யாரும் நிறைய விரும்பலை ஃபஸ்ட்டு முதல்ல பிரச்சனை இருக்கும்போது வந்தாங்க விடுதலை பிள்ளைங்க அதுவும் இல்லாமல் பார்டர் பக்கத்தில் இருக்கிறதால பல உள்நாட்டு பிரச்சனைகளை பாதுகாப்பு கருதி அது பயப்படும் உண்மையான ரீசன் இப்போ கூட சாந்தன் அனுப்பும்போது பாஸ்போர்ட் கொடுத்தாங்க அந்த மாதிரி ரீசன்லாம் தராங்க அதனால் இந்த சட்டத்தால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் என் பேர் ஜான் வெஸ்லி குடியுரிமை சட்டம் இந்த குடியுரிமை சட்டம் இதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் ஒரு நாடு ஒரு மக்கள் ஒரு பணம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்திய தேசத்தில் அது மாதிரி கொண்டு வர்றது சாத்தியம் கிடையாது அது நல்லதும் கிடையாது ஏன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் ஒரு தெருவில் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறான் இதை வச்சு அரசியல் பண்ணிவிட்டு அவனை பிரிக்கிறது ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிபட்டால் ஒரு முஸ்லீம் வந்து தூக்கி விடுறான் ஒரு முஸ்லீமுக்கு அடிபட்டால் ஒரு இந்து வந்து தூக்கி விடுறான் ஆனால் இந்த நாட்டில் பிரிவினையை ஒரு மதவாதத்தை கொண்டு வர மாதிரி இந்த சட்டம்லாம் சரியான சட்டம் கிடையாது மனசாட்சிக்கு ஒத்து வரவங்க யாரும் இதுக்கு ஒத்து வர மாட்டாங்க இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு சமுதாயத்தில் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம் இந்திய நாடு பிரிவினை நாடு கிடையாது பலதரப்பட்ட மக்கள் பல இன மக்கள் பல மொழி மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய சமுதாயம் நல்ல சமுதாயம் இது அரசியலாக்கி சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சுய ஆதாயத்துக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்களே தவிர இதில் பொதுநலமே கிடையாது இது முழுக்க முழுக்க நான் எதிர்க்கிறேன்